ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹரிஷ் கிச்சன் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அஜீர்ண கோளாறு எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அது எப்படி என்ன சாப்பிட்றதுனால வருதோ அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க ஃபர்ஸ்ட்டு என்னதுன்னா மாம்பழம் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அஜீரண கோளாறு ஏற்படுது அப்படின்னா அது எதனால சரி பண்ணலாம்னா கொஞ்சமாக பால் எடுத்து காய்ச்சி அதை வந்து சாப்பிடுங்க ஸோ அஜீரண கோளாறு வந்து சரியாயிடும் மாம்பழம் சாப்பிட்றதுனால அஜீரண கோளாறு வந்தால் பால் எடுத்து சா காய்ச்சி சாப்பிடுங்க அதே மாதிரி இப்போ நெய் அதிகமாக விட்டு சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து அஜீரண கோளாறு வந்துச்சு அப்படின்னா எலுமிச்சாறை வந்து ஜூஸ் மாதிரி போட்டு குடிங்க உப்பு இல்லைன்னா சக்கரை போட்டு குடிக்கலாம் அதே மாதிரி கேக்கு இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு அஜீரண கோளாறு வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சுடுதண்ணி வந்து குடிங்க சரியாயிடும் எப்பயுமே நைட்டு வந்து நீங்கள் எந்த ஒரு ஃபுட்டு எடுத்துகிட்டு நீங்கள் நைட்டு வந்து கொஞ்சம் சுடுதண்ணி குடிச்சிட்டு படுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஹெவி ஃபுட் வந்து சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆயிரும் அதுக்கடுத்து வந்து என்னதுன்னா பால் சாப்பிட்றதுனாலேயே சில பேருக்கு வந்து கோளாறு வந்துச்சு அப்படின்னா வாழைப்பழம் இருக்கு இல்லையா அதை சாப்பிட்ணும் அதே மாதிரி தேங்காய் பால் அந்த இதை எடுத்துக்கிட்டோம் இப்போ நைட்டு இடியாப்போ அந்த மாதிரி செய்கிறோம் அதில் பால் ஊற்றி சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த மாதிரி இல்லை உங்களுக்கு வந்து அஜீர்ணக் கோளாறு வந்துச்சுன்னா ரெண்டு மூணு அரிசியை எடுத்து லைட்டாக சாப்பிட்டு பாருங்க சரியாயிடும் அல்லது வெந்நீரை பருகுங்க சரியாயிடும் அதே மாதிரி பருப்பு இருக்குது பார்த்தீங்களா துவரம் பருப்பு பாசி பருப்பு இது மாதிரி சாப்பிட்றதுனால உங்களுக்கு அஜீரண கோளாறு வந்துச்சு அப்படின்னா அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதிகமாக போட்டு நீங்கள் வந்து சாப்பிடுங்க சரியாயிடும் அதே மாதிரி பப்பாளி பழம் சாப்பிட்றதுனால வந்து உங்களுக்கு அஜீரண கோளாறு வருது அப்படின்னா சுடுதண்ணியை வந்து குடிங்க இல்லை சுடுதண்ணி இல்லைனாலும் பரவாயில்ல தண்ணி வந்து தாராளமாக குடிங்க சீக்கிரமாகவே அஜீர்ணம் வந்து சரியாயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இது மூலமாக நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்